வாழ்வின் வெற்றிக்கான சூத்திரங்கள். பூமிக்கு நன்மை பூகோள சாஸ்திரம், வாழ்வுக்கு நன்மை வாஸ்து சாஸ்திரம். உங்கள் இல்லம் தேடி வந்து இன்னல்கள் போக்கும் வளம் வாஸ்து. சாஸ்திரங்கள் நமது வாழ்வின் வெற்றிக்கான சூத்திரங்கள். பூமிக்கு நன்மை பூகோள சாஸ்திரம், வாழ்வுக்கு நன்மை வாஸ்து சாஸ்திரம். உங்கள் இல்லம் தேடி வந்து இன்னல்கள் போக்கும் வளம் வாஸ்து. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், வாழ்வும் வளமும் உங்கள் சாய்ஸ். கனவு இல்லம், கல்வி நிறுவனம், தயாரிப்பு நிலையம், விற்பனை அகங்களில் தொட்டதெல்லாம் துலங்க, செல்வ செழிப்புடன் விளங்க குபேர பகவான் குடிகொண்டிருக்கும் வளம் வாஸ்து அவசியம். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், வாழ்வும் வளமும் உங்கள் சாய்ஸ். தொடர்புக்கு 9 3 4 4 8 9 7 8 0 3. வணக்கம். அப்டேட் பிரேக் பின்னாடி பார்க்குறேங்க. வாஸ்துவின்படி எந்தெந்த அறையில் எப்படி எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தேங்க. குபேர மூலையில் பூஜரம் வைக்கக்கூடாது, ஈசானி மூலையில் பூஜரம் வைக்கக்கூடாதுங்க. தென்மேற்கு மூலையில் நம்ம மனிதர்கள் தான் படுக்க வேண்டும், மனிதர்களுக்கு தான் வீடு கட்டிக்கிறோம். ஆகவே தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் அமைப்பதே சிறந்த வழி. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். பேசுங்க. நாளைக்கு காலையில் கூப்பிடுங்க 8 மணியிலேருந்து கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு அது என்ன பண்ணலாங்கிறத பேசி பார்ப்போம், முடிஞ்சேன்னு பார்ப்போம். இல்லைன்னா நேரில் வந்தால் பார்க்கணும்னா நேரில் வந்து பார்க்குற மாதிரி பண்ணிக்கலாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கட்டியாச்சு, அதை வந்து எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எது எடுத்தாலும் ஆகாது, எது எடுத்தால் ஆகாதுன்னு நம்ம சொல்கிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி கொடுப்போம், முடியவில்லை என்றால்தான் மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா? ரைட்டுங்க ஐயா, வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நம்ம வாஸ்து பார்க்குறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு வருவதற்கு முன்னாடி அவங்க விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்க புது வீடு கட்டுவதற்குனா, டக்குன்னு நம்ம புக் பண்ணி வந்துடுறோம். அதாவது பழைய வீட்டை பார்க்கணுன்னா, உங்களுக்கும் அந்த வீட்டில் வந்து எவ்வளோ நாளாக இருக்கிறோம், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம பேசிட்டு கண்டிப்பாக பார்க்கணுன்னா தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்துட்டுருக்குங்க. தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து நேரில் வந்து பார்த்துட்ருக்குறோம். காரணம் வந்து வாஸ்து வந்து கண்டிப்பாக நேரில் வந்துமே பார்க்க முடியும். யாருமே வந்துங்க மேப் போட்டு வந்துடலாமா, இதை கொண்டு வந்து காமிச்சா போதுங்களா அப்படிங்கிற அபிப்பிராயத்தை விட்டுருங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்தனுடைய திசையினுடைய தசைகள் அந்த இடத்துக்கு வரும் பொழுது தான் சுற்றுப்புறம் சூழல் நம்மளுடைய மைண்ட் செட்டில் வருங்க. அந்த இடத்த பார்ப்பதற்கு வாஸ்து பார்ப்பதற்கு கண்கள் தான் முக்கியம். அந்த இடத்த பார்க்கும் பொழுது தான் அந்த இடத்தினுடைய குறை நிறைகள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க. வணக்கம் சார். நம்ம வந்து 14 சார் ரூம். வீடு கட்டி எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க சார்? வீடு கட்டி 2 வருஷம் ஆச்சுங்க சார். எப்படி இருக்கிறீங்க? எந்த திசையை பார்த்து வீடுங்க சார்? திசை வந்து வடக்கு திசை சார். ஓகே, இப்போ 2 வருஷம் ஆச்சுங்களா சார்? 8x10 ரூம் ஒன்று போட்டிருக்கேங்க. ரைட் ரைட், வடக்கு பார்த்து வீடுங்க. உங்கள் வீடு டோட்டலில் எவ்வளோ வடக்கில் காலி இடம் இருக்குங்களா சார்? வடக்கில் வந்து காலி இடம் ஒரு 6x11 இருக்குது சார்.
கிழக்குல காலி இடம் விட்டீங்களா? ஓகே, கிழக்குல அப்ப காலி இடம் இருக்கு. அக்னி மூலம் இருந்து ஈசானி மூலம் வரைக்கும் என்ன பிரச்சனைங்க? சொல்லுங்க. என்னென்ன செய்யணுமோ அத்தனை விஷயத்தையும் செஞ்சு வச்சுக்கிறீங்க. அதனால இப்ப 2 வருஷத்துலயே இவ்வளவு கஷ்டம். 7 ஆண்டுகள் ஆகும் பொழுது நம்ம தான் வீட்டையுமே விக்கிற அளவுக்கு வந்துருவோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா வாஸ்து ஒரு முறை நாளைக்கு புக் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக பார்த்துருங்க, பார்த்து பண்ணிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் சிறப்பாக வர முடியுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்பாதிப்பதற்கும் வாழ்க்கையில் நன்றாக வாழ்வதற்கும் வீடு கட்டணும். வீட்டை ஏனோதானோ எடுத்தவங்க கவுத்த மாதிரி கட்டி வச்சுட்டு பாமோலையாக போடு குழிய அங்கே டாய்லெட் பாத்ரூம் போடு அப்படிங்கிற மாதிரி கட்டக்கூடாதுங்க. அந்த இடத்துல வடக்கு திசையாக கூட இருக்கலாம், அல்லது வடக்கு இந்த பக்கம் வந்து மேற்காங்க கூட இருக்கலாம். நம்மளுக்கு எந்த திசை எப்படி இருக்குதுங்கிறது நேரில் வந்து பார்த்துட்டுங்க, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதை மாற்றி அமைக்கும் பொழுது மிகச்சிறப்பான வெற்றி கிடைக்குங்க. இப்போ கட்டடம் கட்டி 2 வருஷத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக எல்லாரும் போட அளவையும் பக்காவாக ஃபிங்கர் ஸ்டிப்பில் வச்சுக்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கும் அந்த ரிசல்ட் கிடைக்கவில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட்டுங்கிறது வந்து ரொம்ப அரிதான விஷயம். அந்த சூட்சமம், அந்த சூட்சமத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சூத்திரங்களும் சூத்திரமும் வந்துங்க அவங்கவுங்க பார்க்குறவங்க வந்து பார்க்கும்பொழுது தான் அதை சரியாக செய்ய முடியும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீட்டுடைய அளவுகள் தெரியும், அனைத்தும் தெரியும், ஆனால் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் வந்துங்க அந்த துறையை சார்ந்தவர்களிடம் அந்த வேலையை விட்டுடுங்கள். அதுதான் சிறப்பான வழியை கொடுக்கும். வாஸ்து பார்த்து கட்டுறதுனால தான் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியுங்க. புதிய வீடு கட்டுபவர்கள் கண்டிப்பாக கட்டிட்டு கூப்பிட்றதை விடங்க, கட்டுறதுக்கு முன்னாடி வீட்டை இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு கூப்பிட்டா நல்லா பார்த்துங்க. அங்கே எப்படி கட்டலாம் பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, புதிதாக பிளான் செய்தாலும் சரி, எந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். பார்க்கும் பொழுது முதலிலே பார்க்கும் பொழுது அவர்கள் 100% நம்ம அதை வாஸ்துபடி எப்படி அமைக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். பாதி செஞ்சுட்டு அரை வேலையில் கூப்பிட்றதுங்க, கட்டடம் நின்று போச்சுன்னு கூப்பிட்றது, இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அதுக்குரிய விஷயத்தை தான் செய்ய முடியும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதுலேருந்து கொண்டு வர முடியும். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சார், நான் வாஸ்து பேசுறேன். கொஞ்சம் சத்தமா பேசலாமே. வாஸ்து பேசுறேன். சொல்லுங்க, பேசுங்க. வளம் வாஸ்து அசௌன்னு தான் பேசிட்டு இருக்கீங்க. அதான் வாஸ்துல வந்து, அதாவது வாஸ்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒண்ணா. கேளுங்க, நல்லா கேளுங்க. இன்னைக்கு உங்க கேள்வி காதலையே கேட்கல. இப்போ உங்க ஜாதகம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்களா ஐயா? நீங்க பிறந்ததுல இருந்து எவ்வளவு நாள் ஜாதகம் பாத்துருக்கீங்க? இல்ல இல்ல, பிறந்ததுல இருந்து ஜாதகம் பாத்துட்டேதான் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே தானே இருக்குது. விட்டுருங்க. வாஸ்துப்படி அமைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களும் வளங்களும் வரும். நீங்க இதுக்கு வந்துங்க, போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருந்தா தான் வாஸ்தவே டச் பண்ண முடியும். இல்லைனா இந்த ஜாதக கட்டத்தை வச்சுட்டு 99 வயசு வரைக்கும் சுத்திட்டே இருக்கலாம், ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? 50-100 பேர்த்த பாத்திருப்பீங்க. ஏன் உங்களுக்கு ஒன்னும் புள்ளி விவரமா ஒரு கணக்கு தெரிய மாட்டேங்குது? இல்ல உங்களுக்கு துல்லியமாக என்ன கேக்குறீங்க?
ஜெயிக்கிறதுங்கிறது வந்துங்க அந்த வீடினுடைய அமைப்பு நல்லா இருந்தா தான் ஜெயிக்கிறக்கே விடும். அப்படிங்களா? கண்டிப்பா வீட்டினுடைய அமைப்பும் சேர்த்து சரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை பிரைட்டா வரும். கேளுங்க, வீடு வந்து கிழக்கு மேற்குன்னு ஒரு தெருவை பார்க்கும் போது கிழக்கு மேற்கு அக்யூரேட்டா கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைக்கவே கிடைக்காதுங்க, நீங்க பார்க்கவே வேண்டாம், நீங்க எங்களை கூப்பிட்டு பாத்துக்கோங்க. சார் ஒரு டிரைவர் தான் வண்டி ஓட்டணும் சார், நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டாலே அதாங்க உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதுங்க ஐயா. நீங்க அந்த பணியை செய்யாதீங்கன்னு சொல்றேன். அந்த அரை வேலை செஞ்சுதான் நிறைய பேர் வந்துங்க ஒரு உயிரையும் கூட இழந்திருக்கிறாங்க. ஒரு கோயம்புத்தூர்ல சூலூர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழி வெட்டினாருங்க, 6 மாசம் ஆல் அவுட். இப்ப வந்து நான் என்ன செய்ய முடியுங்க? இப்ப நீங்க அக்யூரேட்டா கிடைக்க மாட்டேங்கிறீங்க, உங்களை நான் வந்து டெலிபோன்ல கிடைக்க வைக்க முடியுங்களா? ஐயா உங்களால நீங்க வந்துங்க வாஸ்து கத்துக்கிட்டீங்களா? தெரியுமா அதாங்க, புக்கில் பார்த்துட்டு நீங்க ஆபரேஷன் பண்ணீங்கன்னா பேஷண்ட் பிழைப்பாங்கன்னு நம்புறீங்களா? அப்படி அதே மாதிரி தான் உங்களுடைய கதை. நீங்க கத்தி எடுத்து நீங்க ஆபரேஷன் பண்ணீங்கன்னா பேஷண்ட் இறந்துருவாங்க, அதனால நீங்க ஆபரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். புரியுதுங்களா? அதை தெரிந்தவர்களிடம், அதாவது எந்த துறையுமே எந்த கலையுமே உன்னதமானது, அதை தெரிந்தவர்களிடம் கற்றுக்கொள்வது சிறப்பா இருக்கும். உங்களுக்கு தெரியலனா தெரியாத வேலை செய்யாதீங்க, அதுக்குரிய நபரை கூப்பிட்டு பாத்துக்குங்க. ஜாதகம் 45 வயசு ஆச்சு, நிறைய பாத்துருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு அந்த பக்குவமே வரல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க உன்னி ஜெயிக்கிற ரூட்டுக்கு வரல, ஜெயிக்கிற இடத்துக்கு வரல. இன்னைக்கு தான் முத முத பேசிட்டு இருக்கிறீங்க. வாஸ்து ஒரு முறை இதுக்கு வேண்டியே நீங்க வந்து எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்க, உங்களை நான் எந்த அளவுக்கு பண்றேன். மீண்டும் ஒரு 6 மாசம் கழிச்சு இதே லைவில் நீங்க கூப்பிட்டு பேசணும். வாழ்க வளமுடன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வீடு வாஸ்துலின்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, ஏருக்கு மாறாத பேசுவாங்க. அப்புறம் ரெண்டாவதுங்க 45 ஆண்டுகள் ஆச்சுங்க, நான் 50-100 தடவை ஜாதகம் பார்த்துருக்கிறேங்க சார்ன்னு சொல்கிறாரு. ஏன் உங்களுக்கு ஒன்றையும் உங்களுடைய கருத்தை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியலன்னு கேட்டால் அவருக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. என்ன காரணம்னு கேட்டேன், முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்வதற்கு வாஸ்து வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபோதங்களுடைய அருள் இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை செயல் ஒருமுகமாகவும் ஒரே ஒரு சிந்தனையாக செயலாக செய்யும் பொழுது எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அப்போ வந்துங்க அது பல குழப்பங்கள் பல இன்னல்கள், அதாவது வந்துங்க இப்போ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு தான் சொன்னேங்க, டக்குன்னு நீங்கள் வந்து ஏன்சருக்கு வந்துடுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கோவை மெடிக்கல் இருக்கிற டாக்டர் மாதிரி இவர் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது. டாக்டர் புக்கை படிச்சுக்கலாம், நம்ம அன்னாசின் நோவார்ஜின்னு தான் வாங்கி சாப்பிட முடியும். அதுக்கு வேண்டி வந்துங்க இன்றைக்கி வர புதிய புதிய கருவிகளையும் புதிய விஷயங்களையும் நம்மால் கையாள முடியாது. அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் மட்டுமே அந்த துறையில் சிறப்பாக செயல்பட முடியும். ஆகவே அவரவர்கள் வேலையை அவரவர்கள் வேலையை அவங்கவுங்க செஞ்சால் தான் சரியாக வருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறோம். ஆ வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். இப்போ எங்கள் வீடு வந்து கிழக்கு பார்த்த வாசல். ஓகேங்க. கிழக்கு பார்த்த வாசல்ல கண்ணு மூலையில ஈசான மூலையில ஒரு மரம் இருக்குது, இருக்கக்கூடாதுன்னு வேப்ப மரமா இருக்கு. ஓகேங்க. வேப்ப மரம் சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்கு. கண்ணு மூலையில ஒரு முருங்கை மரம் இருக்கு. ஓகே. பென்சிங் போட்ட வீடு. சரிங்க. பென்சிங் உள்ள இருக்குது. சரிங்க. அது வந்து இருக்கலாங்களா? கண்டிப்பா முருங்கை மரம் வேண்டாங்க, அதை எடுத்துடலாம். வேப்ப மரத்தை அகற்றலாமா? சாரி, ஈசான மூலையில. ஐயா நம்ம நீங்க தங்க கடை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தங்க கடை கோல்டு, தங்கம்னா தெரியாதுங்களா? தங்கம் சார். ஹலோ, தங்கங்க, தங்கம்னா தெரியலீங்களா? கோல்டு கடை வச்சுக்கிறோங்க வேண்டிங்க, தங்கத்துல ஊசி செய்து கண்ணுல குத்திக்கிட்டோம்னாலும் கண்ணுல வந்து ரத்தம் வரும், கண்ணு கெட்டு போயிருங்க. அத மாதிரி வேப்ப மரமாக இருந்தாலும் ஈசானி மூலையில் கண்டிப்பா காம்பவுண்டுக்குள்ள இருக்க கூடாது, கண்டிப்பா எடுத்துருங்க. இல்லாட்டி நீங்க லைனை கட் பண்ணிருங்க, நான் தெளிவா சொல்றேன், அப்பதான் புரியும் உங்களுக்கு. நீங்க வச்சிருங்க, போன் வச்சிருங்க. இல்ல இல்ல, நீங்க டிவி, நீங்க டிவி லைன் கட் பண்ணுங்க. நீங்க கட் பண்ணிக்கலாம். அதாவதுங்க அவருக்கு எது சொன்னாலும் புரியல. இப்ப வந்துங்க ஈசானி மூலையில் எந்த மரமாக இருந்தாலும் சரி,
நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய மரமாக இருந்தாலும் சரி, அதற்கு வேண்டி வந்துங்க தங்கத்தில் ஊசி செஞ்சு கண்ணில் குத்தினாலும் கண்ணு கெட்டு போகும். அதுபோல் ஈசானி மூலையில் எந்த மரமாக இருந்தாலும் கண்டிப்பாக அகற்றிவிட வேண்டும். அதை வந்து தெள்ள தெளிவாக எல்லா லைவ்லையும் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது லைவில் ஃபோன் பண்ணி கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. 100% ஈசானி மூலையில் மரத்தை வெட்டிடுங்க. முருங்கை மரம் வேண்டியதில்லை, அந்த மரத்தையும் வெட்டிடுங்க. அது மிகச்சிறந்த தவறான விஷயம். இந்த ரெண்டையுமே செய்துட்டால் நல்லாயிருக்கும். பென்சிலின் போட்டுக்கிறார் வீட்டை சுற்றி, உச்ச நடையை வச்சு நல்லா வீட்டுக்கு நல்லா பண்ணியிருந்தார்னா மிகச்சிறப்பான வாழ்க்கை வாழலாம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அதாவது வந்துங்க இப்போ பணம் வேணும் வாழ்க்கையில் நிறையா அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடியே நம்ம சுற்றிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க. வீட்டினுடைய இதையை வந்து கரெக்டாக அமைச்சோம்னா முதல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தெளிந்த சிந்தனை கிடைக்கும். அதாவது தென்மேற்கு மூலை வந்து மூலமட்டம் 90 டிகிரி வச்சுங்க, மூலமட்டத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டை எடுக்க வேண்டும். அப்படி கட்டும் பொழுது மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். அந்த இடத்துல தென்மேற்கு மூலை வந்துங்க 90 டிகிரி வச்சு கட்டும் பொழுது தான் ஒரு இடத்தினுடைய தன்மை அற்புதமாக அமையும். வாயு மூலையில் வந்துங்க வடக்கில் ஒட்டக்கூடாது, வடக்கில் காம்பவுண்டுலேருந்து ஒரு 4 அடி 6 அடியாக தள்ளி வைக்கணும். தெற்கு மேற்கில் குறைந்தபட்சம் 2 அடியாவது காலியிடம் விட்டு கிழக்கிலையும் காலியிடம் விட்டு அமைக்க வேண்டும். அப்படி அமைக்கும் பொழுது தென்மேற்கு மூலை மூலமட்டத்துக்கு அமைச்சாச்சுனாவே அது எல்லையற்ற செல்வங்களை ஈட்டித்தரும். அந்த இடத்துல வந்துங்க சரியான அதாவது ரோட்டினுடைய தாக்கம் தெரு பார்வைன்னு சொல்வோம், அது நல்லதாக அமைந்து விட்டால் அவங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமே. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. தருமபுரி சொல்லுங்க. கிழக்கு பத்து வாசல் சரிங்க. வடகிழக்கு ஆள் இருக்கு, ஆளு இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க வீடு கட்டி? என்ன ப்ராப்ளம்? மே மாதத்துல வந்து ஹாலில் வந்து வடகிழக்கு முடியல. மெயின் வாசல் வந்துங்க இல்லைங்க. உங்களுக்கு வீடு 20 வருஷம் ஆச்சு, வீட்டில் என்ன நல்லது என்ன பிரச்சனைன்னு கேட்டேங்க. மேரேஜ் ஆகிருக்கு, வேலை கிடைக்கல. அதாவது வந்துங்க இப்போது சுபகாரியங்கள் தடை அப்படின்னா ஈசானி மூலையும் அக்னி மூலையும் பாதிக்கப்பட்டு இருக்கும். அந்த இடத்துல சரி பண்ணணும் கண்டிப்பாக. உங்களுக்கு 20 வருஷமாக இருக்கிற பிரச்சனையை ஒரு லைவில் கேட்டு தெளிவு பண்ண முடியாது. நீங்கள் நாளைக்கு வந்துங்க நம்மளுடைய நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தருமபுரி நேரில் வருவோம். வரும்பொழுது வீட்டை காமிங்க, அற்புதமாக பார்த்துறோம். அந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு எல்லா சுப நிகழ்ச்சியும் நன்றாக நடக்கும். திருமணத்தலை இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க, சரி செய்துக்கலாம். சரி செய்தோம்னா பக்காவாக நடக்கும். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் சுபகாரிய தடைகளுக்கு காரணம் ஜனனம், ஈசானி மூலை. ஈசானி மூலை மூடப்பட்டிருந்தாலோ ஈசானி மூலையில் தேவையில்லாத விஷயங்கள் நடந்தாலோ கண்டிப்பாக பாதகமான செயலே வரும். அதில் அதை சரி செய்தே ஆகணும். அதனால் வந்து அது சரி செஞ்சிட்டோம்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அவங்க வந்துங்க 20 ஆண்டுகள் ஆன வீட்டுக்கு வந்துங்க கதவு இங்கே வச்சிருக்கிற, ஜன்னல் இங்கே வச்சிருக்க, இப்படி பண்ண அப்படி பண்ணனால செட் ஆகாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் ஜெயிக்கணும்னா நாம் தான் நல்ல இடத்த நம்ம செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா கட்டிய வீட்டை வந்து வாஸ்து பார்த்து திருத்தணும். இதுதான் மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆகவே அது மாதிரி செஞ்சோம்னாவே ரொம்ப நன்மை தரும். ஆகவே முன்பதிவு பண்ணுறவங்க முதல் முன்பதிவு நம்பருக்கும் கூப்பிடலாம், அல்லது நம்ம நம்பருக்கு கூப்பிடலாம். கூப்பிட்டு உங்கள் வீட்டினுடைய நிலை, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, என்ன விவரம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக நேரில் வந்து பார்ப்போம். உங்களுடைய அட்ரஸ் சொல்லிடணும். நாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஊராக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பலனை கையாண்டு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், ஹலோ. எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க ஐயா? கோயம்புத்தூர். வணக்கம், சொல்லுங்க ஐயா. தேவராஜ் சார். தேவராஜ் வணக்கம், நல்லா சொல்லுங்க, பேசுங்க. வீடு கிழக்கு பார்த்த வீடு சார். சரிங்க சார், பேசலாம், லைன்ல தான் இருக்கிறீங்க. கிழக்கு பார்த்த வீடு, வீடு புது வீடுங்களா? கட்டி எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? 20 வருஷம் ஆச்சு சார். 20 ஆண்டுகள் ஆச்சுங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை கட்டி 20 வருஷம் ஆச்சுங்க. 20 வருஷமா அந்த வீட்டில் தான் இருக்கிறீங்களா? சார் முன்னாடி வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு சார். பெட்ரூம் எங்க இருக்குங்க? ஃப்ரண்ட்ல இருக்கு சார. ஃப்ரண்ட்ல இருக்கு சார், கிழக்கு பார்த்த வீட்டில். சரிங்க. அதை ஒட்டி அடுத்த இன்னொரு பெட்ரூம் சார். சரிங்க. அதுக்கு பின்னாடி வந்து கிச்சன் வச்சிருக்குது சார்.
சரிங்க. இப்ப உங்களுக்கு அதுல அந்த வீட்டுல என்ன சந்தேகங்க? கிச்சன் வந்து தென்கிழக்கு அக்னி மூலையில வைங்க. தென்கிழக்கு அக்னி மூலையில தான் இருக்குதுங்களா அல்லது வேற இடத்துல இருக்கா? பஞ்சபூதங்களுக்கு வந்து ஜாதகம் பாக்காதீங்க. உங்க வீட்டுக்கு ஜாதகம் எழுதி வச்சுக்கிறீங்களா? வீட்டுக்கு ஜாதகம் எல்லாம் கிடையாதுங்க ஐயா. அதனால வீட்டுக்கு ஜாதகம் இல்லாதனால ஜாதகமே பார்க்க வேண்டாம். உங்களோட ஜாதகம் பாருங்க, அதுக்கு என்ன பரிகாரம் சொல்றாங்களோ செஞ்சுக்குங்க. வீட்டுக்கு ஏதாச்சும் தேவை என்றால் வாஸ்துக்காரங்களை கூப்பிட்டு பாருங்க, அதுவே சிறப்பான முறை. வாழ்க வளமுடன். எல்லா ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் கனெக்டடே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது பஞ்சபூதம், அது 9 பேர் நவகோள்கள். நவகோள்கள் வந்துங்க மனிதனுடைய வாழ்க்கையில் சிறிது காலம் நன்மை நடக்குமா தீமை நடக்குமா என்பதை அறிந்து கூற முடியும் ஒரு கலை, ஜோதிட கலை. இது வந்துங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு நபருக்காக இல்லை, தாத்தா பாட்டி அப்பா அம்மா குழந்தைகள் பேரன் பேத்தி வரை அனைவருமே நன்றாக வாழ்வதற்கு வீட்டை ஒரே ஒரு முறை வாஸ்து பார்த்து கட்டிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் நல்லா இருக்கலாம். அந்த வீட்டில் வந்துங்க சில நேரங்கள் சில பேருக்கு சனி தசை நல்லா இருக்காது, ஏழரை சனி கூட நடக்கலாம். அப்படி இருந்தாலும் வீடு வாஸ்துப்படி இருந்தால் நிச்சயமாக நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்மளுடைய அனுபவத்தில் கடந்த 20 வருடமாக நாம் சென்று பார்த்து கொண்டிருக்கும் நபர்கள் எல்லாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்துங்க இது அதையும் போட்டு குழப்பி அப்படியே ஒருத்தர் 50 பேர்த்துக்கிட்ட ஜோசியும் பார்த்துட்டுங்க, அப்போ வாஸ்து வேலை செய்யுமான்னு கூட கேட்டார். அவர் வாஸ்து கண்டிப்பாக பார்க்க சொல்லிக்கிறேங்க, பார்த்து சரி பண்ணால் அதே நேரம் நம்ம நேர் வாழ்க்கை இதுக்கே கூப்பிட்டு பேச வைக்கலாம். ஆகவே நிச்சயமாக வாஸ்து நன்றாக 100% வேலை செய்யும். வாஸ்தை நம்பி வாஸ்துப்படி நீங்கள் கட்டினீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருக்கலாம். அனைவரும் சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் நாள்தோறும் அதிகாலையில் இளஞ்சூரியனை கண்களால் பார்த்து 12 தோப்புக்கரணம் போட்டுருங்க, அது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வீடு தேடி வரக்கூடிய ஒரே தெய்வம் சூரிய பகவான். சூரியனை வந்து கரெக்ட் பண்ணி கும்பிட்டு நீங்கள் நான் வாழ்நாள் முழுதும் தினந்தோறும் கும்பிடுங்க, நிறைந்த வெற்றி அடையலாம். அடுத்த வாரம் நம்ம சூரியனை பற்றி வேறொரு கருத்தை நான் நிச்சயமாக சொல்கிறேங்க. வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியின் காலதாமதம்